ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமன்னா பளபளப்பாக இருக்க இதுதான் காரணமாம். இது அவரே சொன்னது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நடிகை தமன்னா தனது தோல் பராமரிப்பிற்காக வீட்டில் செய்யக்கூடிய ஸ்க்ரப்பர்கள் மற்றும் ஃபேஸ் பேக்குகளின் ரகசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அதை இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நடிகைகள் பலவிதமான விலை உயர்ந்த ரசாயன பொருட்களை தங்கள் தோலில் பயன்படுத்துவதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இது உண்மையல்ல. ஏனென்றால் நடிகை ரசாயன பொருட்களை பயன்படுத்துவதோடு வீட்டு வைத்தியத்தையும் நம்புகிறார்கள். சில நடிகைகள் தாங்கள் பயன்படுத்தும் ஃபேஸ் பேக்குகளை பற்றி சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே இன்று நாம் தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்பட நடிகை தமன்னா வீட்டில் தோல் பராமரிப்பு ஃபேஸ் பேக்கை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தமன்னா தனது ஃபேஸ் பேக்கை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறார். அதாவது குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த பேக்குகளை பயன்படுத்துவதாக அவர் கூறினார். இன்னும் படப்பிடிப்பிற்கு பிறகு அவரது தோல் சோர்வாக தோன்றும் போது தமன்னா தன்னை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க இந்த பராமரிப்புகளை பயன்படுத்துவாராம். எனவே இன்று தமன்னா வீட்டில் தயாரிக்கப்படும் ஸ்க்ரப்பர்கள், ஃபேஸ் பேக்குகள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க. அதை தயாரிக்க உங்களுக்கு திவ்யான பொருட்கள் சந்தனம், காபி, தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சந்தனம், ஒரு டேபிள் ஸ்பூன் காபி மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர்கானிக் தேன் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். உங்கள் சர்மம் மிகவும் வறண்டதாக இருந்தால் இந்த கலவையில் 2 தேக்கரண்டி தேனை சேர்க்கலாம். இப்போது இந்த கலவையை உங்கள் தோல் முழுவதும் தடவுங்கள். இப்போது மெதுவாக உங்கள் விரல்களால் தோலை நன்றாக தேயுங்கள். பின்னர் சுமார் 10 நிமிடங்கள் இந்த ஸ்க்ரப்பரை விடவும். பின்னர் முகத்தை சாதாரண நீரினால் கழுவிக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு மந்தமான மற்றும் வறண்ட சர்மம் இருந்தால் அல்லது அதிகப்படியான ஒப்பனை மற்றும் வெயிலுக்கு பிறகு தோலில் இறந்த சர்ம செல்கள் இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ஸ்க்ரப்பரில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஏராளமான இறந்த செல்களை நீக்கி சர்மத்தை பொலிவாக்க உதவும். இதை தவிர காபியை வழக்கமாக உட்கொள்வது உங்கள் சர்மத்தில் உள்ள கரைகளின் அமைப்பை குறைக்கும். குறிப்பாக தேனின் ஈரப்பதமூட்டும் தன்மை சர்மத்தில் ஆழமாக உடரவி ஈரப்பதத்தை அளிக்கிறது. இதனால் சர்மம் நீரோட்சமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். சந்தனத்தில் குளிர்ச்சி தன்மை சர்மத்தை குளிர்ச்சியாக்கும், தொற்று நோய்கள் இருந்து பாதுகாக்கும். இது மட்டுமின்றி முகப்பரு, பரு போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிப்பதோடு வெயில் போன்ற பிரச்சனைகளுக்கும் குணப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.